தேனி மாவட்டம் கண்டம்பூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் புனிதா. புனிதாவுக்கும் திருமாறன் அப்படிங்கிறவருக்கும் கடந்த 38 வருடத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. ஆனா திருமணமான ஒரு சில வருடங்களேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தனிமையில வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு 37 வயதுல ஹரி அப்படிங்கிற ஒரு மகனும், 34 வயதுல ராகுல் அப்படிங்கிற மகனும் இருக்காங்க. அண்ணன் தம்பி இருவருமே என்ஜினியரா இருக்கிறதால அதே பகுதியிலேயே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்திட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில இருவருக்குமே திருமணம் நடக்கல. இந்த திருமணத்திற்கு அம்மா எந்த விதத்திலுமே முயற்சி எடுக்காம இருந்திருக்கிறாங்க. இந்த காரணத்தால பிரிஞ்சு தனிமையில வாழ்ந்திருக்கக்கூடிய திருமாறன் தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய முயற்சியில கலந்தறங்கினாரு. அப்பா எந்த வரனை பார்த்தாலுமே அந்த இரு மகன்களும் அந்த வரன்களை நிராகரிச்சுட்டு வந்திருக்காங்க. இதனால கோபமான திருமாறன் பலமுறை தன்னுடைய மனைவிகிட்டையும் மகன்கிட்டையும் சண்டை போட்டிருக்கிறாரு. 37 வயதாகியும் திருமணமாகாத தன்னுடைய மகனை நினைச்சு மன வருத்தத்துல இருப்பதாக திருமாறன் தன்னுடைய நண்பர்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தன்னுடைய மகனுக்கு ஒரு வரனை பார்த்து அந்த புரோக்கரோட தன்னுடைய மகன்கள் தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்கு மதிய நேரம் போயிருக்கிறாரு. ஆனா மதிய நேரம் அந்த வீடு பூட்டியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் பலமுறை கதவு தட்டியும் கதவு திறக்காததால பக்கத்துல இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக திருமாறனும் புரோக்கரும் பார்த்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ள தனிமையில இவரது மகனான ராகுலும் அவருடைய மனைவியான புனிதாவும் ஆடை இல்லாம நிர்வாண குளத்துல உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்து இந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ளவே பிபி அதிக அளவில் ஆகி அந்த இடத்துலயே திருமாறன் மயங்கி விழுந்துட்டாரு. அதற்கப்புறம் வந்திருந்த புரோக்கர் துணையோட அவரு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பின உடனே தன்னுடைய உறவினர்கிட்ட நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறம் தன்னுடைய 2 மகன்களையும் தன்னுடைய மனைவியும் வைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த நபர்கள் முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அப்போதுதான் புனிதா, நான் 38 வருடமா தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு என்னுடைய மகன்கள் தான் ஆறுதல். இவங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இவங்களை திருமணம் பண்ணிட்டா மருமகள் அப்படிங்கிற பேர்ல உள்ள வராங்க. கட்டாயமாக என்ன என் மகன் கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான் இந்த பூமியில வாழவே மாட்டேன். இதற்காக தான் இவங்க 2 பேருமே திருமணம் செய்யாம இருக்கிறதுக்காக என்னையவே நான் இழந்துட்டேன். இது உங்களுக்கு வேணா மகன் கிட்ட அம்மாவே இப்படி செய்யறது தப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு இது தப்பா படல. கணவன் இல்லாம 38 வருஷமா தனிமையில வாழ்றவங்களுக்கு தான் தனிமையில இருக்கக்கூடிய வருத்தம் என்னங்கிறது தெரியும். மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த தனிமையில இனிமே கூட நான் வாழ விரும்பல. என்னுடைய 2 மகன்களோட இறுதி வரலே வாழ்ந்து நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தின் மூத்த நபர்கள் முன்னாடி அழுது இருக்கிறாங்க புனிதா. இதை பார்த்து 2 மகன்களுமே, நாங்க எந்த காலத்தையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். எங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு நாட்டமே கிடையாது. எங்க அப்பாவை இனிமேற்கொண்டு எங்களுக்கு வரன் பாக்குறதா சொல்லி எங்க வீட்டுல காலடி எடுத்து வைக்க வேண்டாம்னு சொல்லிருங்க. நாங்க எங்க சமுதாயத்துக்காக நாங்க வாழல, எங்க சந்தோஷத்துக்காக தான் நாங்க வாழ்றோம். எங்க 3 பேத்தையும் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு அந்த 2 இன்ஜினியரிங் படித்த மகன்களும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பஞ்சாயத்து பேசி வைக்கிறதுக்காக வந்திருந்த அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மூத்த நபர்கள் வேற வழியே இல்லாம திருமாறனுக்கு புத்திசாலி அழைச்சிட்டு போனாங்க. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.